ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தால் லேலாண்ட் ஸ்டேரிங் பேக் அது வீடியோ, அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் 7 இருக்குது, ஒரே மாடலில் 4 இருக்கும். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஸ்டேரிங் கவர்லாம் போட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு மாடலில் 3 இருக்கும். அது எல்லாமே ஸ்டேரிங் டிஃப்ரெண்ட் ஸ்டேரிங் கவர் போட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாடலை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பெல் பட்டன் ஆள் கொடுத்தீங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு நிறைய பேர் லைக் பண்ண பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் லைக் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. அந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவருடைய தமிழ்நாடு டிராஃபிக் மோடு வெர்ஷன் 3.6.1 ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். நிறைய பேர் சூப்பர் நிறைய பேர் கமெண்ட் நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேரிங் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு அந்த தமிழ்நாடு டிராஃபிக் மோடு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையான போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தால் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் ஆகலை, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை, பிளாக் ஸ்க்ரீன் அதாவது பிளாக் ஸ்க்ரீனில் வருது அப்படிங்கிறீங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஓபிபி வந்து உள்ளே போட்ட பிறகு உங்களுடைய ரேமை பொருத்தத்தை சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா, அது அந்த வீடியோ டீட்டெயில்டாக இருக்குது, போய் பாருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேரிங் பேக்குடைய கண்டென்ட்டுக்கு வரலாம். அதாவது அது ஃபஸ்ட்டு BS 6 or 4 அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நேவல் எனக்கு அது என்ன மாடல்னு சரியா நேவலில் குழம்பிட்டு, அது ஒரு மாடல் பிளாக் கலர் நார்மலாக இருக்கும். இது மொத்தம் 3 பார்த்திங்கன்னா கவர் ஸ்டேரிங் கவர் போட்டிருக்கோம், இன்னொரு மொத்தம் 4 ஜாப். ஸோ இன்னும் 3 மாடல்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து வேறு பிஎஸ் அதுவும் நேவல்னு சரியா நேவலில் அதாவது அதுவும் ஸ்டேரிங் கவர் போட்டிருக்கோம் 3. ஓகேங்களா, மொத்தம் 7. உங்களுக்கு வந்து அந்த 7 பிடிச்சிருந்தாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். 7 கூடி இந்த ஒவ்வொரு ஸ்டேரிங் 1 ஸ்டேரிங் 2 அந்த மாதிரி தான் லிங்கே இருக்குது, செகண்ட் சேனல் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பார்க்கலாம். அதில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு லிங்க் தனித்தனியாக செப்பரேட்டான லிங்க் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒன்று பிடிக்கும், சில பேருக்கு ஒன்று பிடிக்கும், அதனால் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனி லிங்காகவே கொடுத்தாச்சு. ஒரே லிங்க் கொடுத்தா பேக்கடு மொத்தமாக டவுன்லோட் ஆகும். அதனால் மறக்காமல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறேங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று லைக்கு. ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேரிங் எல்லாமே ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாடலில் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அப்டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அப்டேட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செகண்ட் சேனலில் தான் ரிலீஸ் ஆகும். அண்டு நீங்கள் கேட்டிருந்த ப்ரைவேட் டிராஃபிக் மோடு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிக்கிறோம். அண்டு அது வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வேறு மாதிரி ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிராஃபிக் மோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது ஒரு 100 of 90% பேர் ஒர்க் ஆகுதுங்கிறாங்க, 10% பேர் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த 10% தான் ஒர்க் ஆகலைங்கிறாங்க. ஸோ 10% பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை ஒழுங்காக பார்க்காம பாதி பாஸ்வேர்டை பார்த்துட்டு பாதியாக கொடுத்துட்டு அது அரைகுறையாக எக்ஸ்ட்ரா ஆகிடும் பார்த்தீங்களா. அதை அரைகுறையாக எக்ஸ்ட்ரா ஆன பிறகு அதுக்கு போய் சேர்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ அதோட முழுமையான ஃபைல் 7 அந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃபைலு முழுமையாக டவுன்லோடு அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஆகினா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அரைகுறையாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டால் அது வந்து ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? அதனால் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண மூச்சில் பாஸ்வேர்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மூச்சில் தெளிவாக பாருங்கள், அது கேபிட்டல் லெட்டராக இருக்கா இல்லைனா ஸ்மால் லெட்டராக இருக்கா. அதில் கேபிட்டல் லெட்டர் இருந்தால் நீங்களும் கேபிட்டல் லெட்டர் தான் போடணும், ஸ்மால் லெட்டரில் இருந்தால் நீங்களும் ஸ்மால் லெட்டர் தான் போடணும். அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டும் அதில் இதாக இருக்குது, ஓகேங்களா? அதனால் சொல்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ், ஸ்டுடியோவில் பார்க்கலாம். பை பை.